Hi friends, in the video we will talk about match number 20 IPL 2022. So Rajasthan Royals is Lucknow Super Giants. So adukana deep analysis ah undu paakaporam, full stats preview ah nama undu paakaporam. So in the stats ah payanpaduthi nalla teams ah undu make panikenga. Board preview nama paakala, full and full stats analysis ah vechi nama indha video full ah indha match ku undu cover panna porom. So board preview correct ah iruka illa idu correct ah iruka endradha comment la solunga. So adukethama dhaan nama move on panna mudiyum. இப்போ நம்ம ஃபுல் அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனல் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா ஸ்மால் லீக்ன்றது அந்த அளவுக்கு வின்னிங் ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு நமக்கு. ஸோ பயன்படுத்திக்கோங்க, போனஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற டீமஸ் தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். இதில் எல்லா ப்ரூஃபும் போட்டிருப்போம். ஒரு அஞ்சு மேட்ச் கவர் பண்ணால் நாலு மேட்ச் பக்கா க்ளீன் ஸ்வைப் ஆகுது. ஸோ அதனால் பயன்படுத்தி நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டான டீம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ரெகுலராக ப்ராஃபிட் வரும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லிஃப்ட் ஆகாதீங்க. ஸோ இப்போ யாரும் லிஃப்ட் ஆகிறது இல்லை, ஏன்னா தொடர்ச்சியாக வின்னிங்ஸ் வரதுனால. சப்போஸ் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் லாஸ் ஆனால் லிஃப்ட் ஆவாங்க, திருப்பி ஜாயின் ஆவாங்க, சகஜம்தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் கிளியராக கிடைக்கும். ஸோ இதுலலாம் ஸ்பாட்டஸியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 கேஷ் போனஸ் கொடுப்பாங்க. நம்ம 2K டெக்குன்னு ரெஃபர் கோடை பயன்படுத்தினீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், ஒரு 10% வரைய போனஸை. ஸோ செம்மையாக வந்து இருக்கும். ஸோ அதனால் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அப்டேட் கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ ப்ளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது, ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேட்ச் நம்பர் 20, இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா April 10 7:30 PM வான்கடை கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடக்கும். ஸோ அந்த மேட்ச்சை வந்து ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறப்போ நமக்கு ஒரே நாளில் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணுற பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை நம்ம தான் ஈக்குவலாக பண்ணிக்கணும். இப்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் விசிஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ வான்கடை கிரவுண்ட், ஸோ வான்கடை கிரவுண்டை பொறுத்தவரையே ஒரு ஆவரேஜாக 160 run வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து ஒரு 150 run எதிர்பார்க்கலாம். பேட்ஸ்மேன் பவுலரான்னு பார்க்குறப்போ பவுலருக்கு ஒரு 60% வந்து ஹெல்ப் பண்ணுது, 40% வந்து பேட்ஸ்மேன் ஹெல்ப் பண்ணுது. சேசிங் வந்து மோஸ்ட்டாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சேசிங் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பேட்டிங் இருக்குது. ஸோ ஈஸியாக அவங்களோட பவுலிங்கை வச்சு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸை சேஸ் பண்ணணும்னு நினச்சா கேஎல் ராகுல் டிகாக்கே வந்து முடிச்சு கொடுக்கலாம். மேபி டிகாக் அவுட் ஆனால் கேஎல் ராகுல் ப்ளஸ் அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன் நின்று ஆடி கொடுத்துருவாங்க. ஒன்று கேஎல் ராகுல் நிற்பார், அப்படி இல்லாட்டி டிகாக் வந்து நிற்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். யாராவது ஒரு ஆள் கேமை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஏர்லி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சேசிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மேபி எப்படி வேணால் டிஃபர் ஆகலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீசனில் 3 ஆடிருக்காங்க, 2 win 1 loss. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 4 win 1 loss. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா 87 வான்கடை நடந்திருக்கு T20s, 40 ஐபிஎல் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட் செகண்ட் பேட் 47 இவனாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போது கொஞ்சம் பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் 3 200 run வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 runக்கு மேலேயே வந்து அவரோட ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ கிடைக்கிற மேட்சில் ஃபுல்லாமே வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இந்த கிரவுண்டில் வான்கரே கிரவுண்டில் 18 ஆடியிருக்காரு, 547 run ஆவரேஜ் 34. ஸோ பட்லரை பொறுத்தவரையும் ஒரு சூப்பர் பிக்கு தான், நல்ல ஒரு டீசன்ட் பிக்கும் கூட. ஏன்னா லக்னோ சைடில் ஆவேஸ் கான், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவி பிஸ்னாயி, ஆண்ட்ரியூ டை, இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ
அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஸ்பெல்லில் பயங்கரமாக விக்கெட் எடுப்பாங்களான்னா டவுட்டு தான். அதனால் பட்லர் நின்று ஆடுறதுக்கான சான்ஸ் தான் வந்து ஹையாக இருக்கும். அவரோட ஆவரேஜும் 34 இருக்குது, ப்ளஸ் இங்கே அவரோட கரண்ட் ஆவரேஜும் அதிகமாக இருக்குது. ஸோ பட்லரை ஃபஸ்ட் பேட் செகண்ட் பேட் எப்படினாலும் வந்து அவரை பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும். ஜெய்ஸ்வால், ஸோ மூணு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 8 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி ஜெய்ஸ்வாலை பெஞ்சில் வச்சுட்டு வேறு பிளேயரை கூட ட்ரை பண்ணலாம். படிகள் வந்து ஓப்பனிங் வந்தார்னா அதுக்கடுத்து வர பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கூட கொண்டு வரலாம். ஏன்னா தொடர்ச்சியாக ஜெய்ஸ்வால் சான்ஸ் தராங்க. இல்லை ஒரு ராவட், அபிஷேக் சர்மா மாதிரி யங்ஸ்டர்ஸை பேக்கப் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ட்ரை பண்ணாங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் அவரோட வென்யூவும் சரி ஆவரேஜும் சரி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்மால் லீக்லலாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் தான். படிக்கல், ஸோ மூணு மேட்சில் 28 ஆவரேஜ், ஸோ வென்யூவில் பார்த்தீங்கன்னா 86 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ படிக்கல் கண்டிப்பாக ஜிஎல் இல்லை எதுலையாக வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம். எஸ்எல்ல மஸ்ட் பிக் பிளேயர் சஞ்சீவ் சாம்சன், மூணு மேட்சில் ஆவரேஜ் 31, அதேமாதிரி வென்யூவில் பார்த்தீங்கன்னா 35. ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சாலும் சஞ்சீவ் சாம்சன் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். ஸோ மஸ்ட் பிக்கு சஞ்சீவ் சாம்சன். ஸோ எப்படினாலும் பிக் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிடும் ஸ்மால் லீக்கில். ஹெட்மயர் பார்த்தோம்னா 54 வந்து ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹெட்மயர் ஆன்கோயிங் டோர்னமெண்ட்டில் இந்த கிரவுண்டில் அவர் ஆடினது கிடையாது. ஹெட்மயர் பொறுத்தவரையே ஃபஸ்ட் பேட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கடைசி ஒரு 5 வரப்போ நல்லா ஹிட் பண்ணி கொடுத்துறாரு. சேசிங்கில் முடிச்சு கொடுப்பாரான்றது ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. ரியான் பராக், ஸோ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆட வைப்பாங்களா இல்லை பெஞ்சில் வைப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரவிச்சந்திரா அஸ்வின், ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரவிச்சந்திரா அஸ்வினை பொறுத்தவரையா அவரும் ஒரு முகமது சிராஜ் மாதிரி தான். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும் நல்லா சூட்டபுளாக இருப்பாங்க, T20s அவ்வளோ விக்கெட் எடுக்க மாட்டாங்க. டைட் பவுலிங் வேணால் போடலாம், அதுவும் சிராஜ் வந்து டைட் பவுலிங் போட மாட்டார். ஸோ அவர் வந்து ஒரு கேட்டகரி. அஸ்வின் ஓரளவு டைட் பண்ணலாம், விக்கெட் எடுக்கிறது கஷ்டம்தான். ஸோ இந்த கிரவுண்டில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்றத. சைனி, ஸோ இவரும் ஒன் ஆஃப் த முகமது சிராஜ் மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர் தான். அதனால தான் RCBலேருந்து ட்ராப் பண்ணாங்க. ரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க, பட் சம்டைம்ஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கும். 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு ஜிஎல்ல ரிஸ்கி ட்ரையாக, ரொம்ப ஓவர் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்ட் போல், 5 விக்கெட் இந்த கிரவுண்டில், 3 5 விக்கெட்டு. எப்படினாலும் ட்ரெண்ட் போல் வந்து விக்கெட் எடுத்துருவார். ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட் வந்து ட்ரெண்ட் போல் எடுப்பார். செகண்ட் போலிங்னா மேபி கொஞ்சம் டவுட். பிரதீத் கிருஷ்ணா ஃபஸ்ட் போலிங்னா மஸ்ட்டாக 2 விக்கெட் எடுத்துருவார். செகண்ட் போலிங்னா கொஞ்சம் டவுட் தான், பிரதீத் கிருஷ்ணா அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க முடியுமான்றது. செகல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 2 விக்கெட் மேட்ச்சுக்கு மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்கோயிங் 7 விக்கெட்டு, இந்த கிரவுண்ட்லேயே 11 விக்கெட் எடுத்திருக்காரு. எந்த கிரவுண்டாக இருந்தாலுமே செகல் விக்கெட் எடுக்கிறாரு. மஸ்ட் பிக் பிளேயர் செகல். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஸோ KL ராகுல் இந்த சீசனோட ஆவரேஜ் 33, ஹெட் டு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 66. ஸோ வென்யூ பார்த்தோம்னா 57. ஸோ எல்லாமே வந்து டாப் கிளாஸாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயும் கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனாக KL ராகுல் வர்றதுக்கு கூட சான்ஸ் வந்து ஹை தான். ஸோ தாராளமாக நீங்கள் KL ராகுலை கேப்டனாக ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா பெரிய அளவில் அந்த சைடு பவுலிங் அட்டாக் கிடையாது KL ராகுல் அவுட் ஆகிற அளவுக்கு. ஸோ அதனால் மஸ்ட்டு ட்ரை KL ராகுல். டிகாக், ஸோ 4 37, ஹெட் டு ஹெட் பேட்டலில் 52 அடிச்சிருக்காரு. ஸோ இவர் வேறு டீமில் ஆடுறப்போ, வென்யூவில் 43. ஸோ டிகாக்குமே நல்ல ஒரு ஆவரேஜு. சேசிங் வந்தாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சூப்பராக கொடுத்துருங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சேசிங் வந்தாங்கன்னா ஸ்மால் லீக் அப்படி மாற்றிக்கோங்க. பட்லர் சஞ்சீவ் சாம்சன்லாம் போக வேண்டாம். லூவிஸ் ஆவரேஜ் 30, அதேமாதிரி ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ் 30, இதில் 23. ஓரளவு நார்மலாக இருக்குது. பட் ஆனால் இவருக்கு ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து வந்து லூவிஸாக அவுட் ஆக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து எப்படி கம்பேக் கொடுக்க போகிறான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸில் ஆஃப் ஸ்பின்னா பார்ட் டைம் ப்ளஸ் அஸ்வின், ஸோ ரெண்டு பேரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரியான் பராக்கோ அஸ்வினையும் வந்து யூஸ் பண்ணலாம் லூவிஸ்க்கு எதிராக. ஸோ லூவிஸ் ஏற்கனவே ஒரு சுமாரான ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின் போட்டாலே அவுட் ஆகிறாரு. ஸோ அஸ்வின் நல்ல ஒரு ஸ்பின்னர் தான், டைட் பவுலிங் போடுவார், மேபி விக்கெட்டை கொடுக்கலாம். ஒரு ரிஸ்க்காக ஜிஎல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தீபக் ஹூடா, ஸோ 4 32 ஆவரேஜ், ஒரு விக்கெட் வர எடுத்திருக்காரு. ப்ளஸ் ஹெட் டு ஹெட்டில் 21 ஆவரேஜ், வென்யூவில் 27. ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு. ஆனால் இவரை கெஸ் பண்ண முடியாது எப்போ அடிப்பார் எப்போ அடிக்க மாட்டார். சேசிங் காட்டிலும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ தீபக் ஹூடா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஹெட்மயர் மாதிரி ஒரு மிடில் வந்து நல்லா ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ முக்கியமான ஒரு பிளேயர். குணல் பாண்டியா 4 ஆவரேஜுன்னு பார்த்தீங்கன்னா 46, 3 எடுத்திருக்காரு. ஆவரேஜ் இல்லை, ஸோ ஓவரால் ஸ்கோர் 3 விக்கெட்டு. ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 16. ஸோ பெரிய அளவில் எதுவும் இல்லை குணல் பாண்டியா. ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வான்கடையில்
அவர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருப்பார் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடுறப்போ, ஒரு 26 ரன் அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணுங்க, சான்ஸ் கிடச்சா அடிப்பார். ஆனால் ஆயுஷ் பதோனியை தான் முன்னாடி ஆட வைப்பாங்க. ஸோ ஆயுஷ் பதோனி 51 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 54 ஆவரேஜ். ஸோ ஏற்கனவே ஒரு மேட்ச் மட்டும் ஆடி இருந்தார் ஆயுஷ் பதோனி. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஐபிஎல்லில் சான்ஸ் வந்து கிடைக்கல. ஹோல்டர், ஸோ அன்பிரடிக்டபுள் பிளேயர், எப்போ விக்கெட் எடுப்பார் எப்போ விக்கெட் எடுக்காம போவார்ன்றதை கெஸ் பண்ணவே முடியாது. ஆப்போனட்டை பொறுத்து தான் ஹோல்டர் விக்கெட் எடுக்க. ஆனால் டெத் போலர், ஸோ டெத்தில் ஹோல்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன். கிருஷ்ணப்பா கௌதம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங் கிடைக்குமான்றது டவுட் தான், ஏன்னா பயங்கரமான ஒரு டீமாக தெரியுது. ஆண்ட்ரியூ டை ஆட வைப்பாங்களா இல்லை பெஞ்சில் வச்சுட்டு வேறு பிளேயரை ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல. பெரிய அளவில் ஃபார்மில் கிடையாது, பெரிய அளவு விக்கெட்டும் எடுக்கிறது கிடையாது. ஸோ ஆண்ட்ரியூ டை செகண்ட் பவுல் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மேபி பிக் பண்ணால் பிக் பண்ணுங்கள், இல்லை ட்ரா பண்ணிவிட்டு ரவி பிஷ்ணாய் கூட வந்து நீங்கள் அந்த இடத்துல பிக் பண்ணலாம். ஸோ ரவி பிஷ்ணாய் பெட்டர். ஆவேஸ்கான் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. திடீர்னு 4 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர், நம்ம எடுக்காதப்போ 4 விக்கெட் எடுத்துருவார், அப்போ ரிஸ்க்காக முடிஞ்சிடும். பேட்டல்ஸ் பார்த்தோம்னா டிகாக்க செகல் 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு, 11 ரன் மட்டுமே செகலுக்கு எதிராக அடிச்சிருக்காரு 15 பால்ல. அஸ்வின் 76 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் வந்து டிகாக் எடுத்திருக்காரு 4 டைம். பிரதீத் கிருஷ்ணா டிகாக்க 2 டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டிகாக் கொஞ்சம் டவுட்டு தான், கேஎல் ராகுல் சைன் ஆகலாம். சேஃப் கேப்டன் ஆப்ஷனில் கேஎல் ராகுல், சஞ்சீவ் சாம்சன், டிகாக், பட்லர். ஸோ இதான் வந்து மோஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணுவாங்க. டெத் போலர்ஸை வேணால் வந்து ட்ரை பண்ணலாம், ஹோல்டர் போகிறது ரிஸ்க் தான். ஸோ இந்த சைடில் தீபகுடா, குணல் பாண்டியா, படிக்கால், ஆவேஸ்கான், செகல், ஸோ இவங்களாம் வந்து ரிஸ்க்கான ஆப்ஷன், ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டாட்ஸை வச்சு மூவ் ஆன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ப்ளே பண்ணாலும் நல்ல டீம்ஸாக நம்மளுக்கு கொடுப்போம். ஸோ டெலகிராமில் மஸ்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீம்ஸ் வந்து பார்ப்போம், பட்லர், சஞ்சீவ் சாம்சன், டிகாக், கேஎல் ராகுல், பதோனி, படிகல், ஹெட்மயர், ஹோல்டர், செகல், போல்ட், ஆவேஸ் கான், கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் கேஎல் ராகுல். நெக்ஸ்ட் டீம் ஜாஸ் பட்லர், டிகாக், கேஎல் ராகுல். ஸோ டிகாக் கட் பண்ணால் வேறு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. ஹெட்மயர், லூவிஸ், படிகல், ஹோல்டர், ஆவேஸ் கான், ரவி பிஷ்ணாயி, செகல், போல்ட். ஹெட்மயர் கேப்டன், வைஸ் கேப்டன் லூவிஸ். ஸோ ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் தீபக் ஹூடா கூட ட்ரை பண்ணலாம் லூவிஸ்க்கு பதிலாக வைஸ் கேப்டன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.